ஐயா ஐயா என்று வாசலில் யாரோ அழைத்த குரல் கேட்டு சமையல் அறையில் இருந்து வெளியே வந்த விஜயா கதவை திறந்தாள். வாசலில் அவளது கணவர் சிவாவின் அலுவலக உதவியாளர் முரளியும் அவருடைய மனைவியும் நின்று கொண்டிருந்தனர். வணக்கம் மேடம், சார் இருக்கிறாரா? உள்ளே இருக்கிறார், வாங்க உட்காருங்க, அவரை கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த கணவரிடம் சென்று தெரிவித்தாள். சிறிது நேரத்தில் வரவேற்பறைக்கு வந்த சிவாவை கண்டதும் வணக்கம் சார் என்று இருவரும் எழுந்து நின்றார்கள். வணக்கம், உட்காருங்கள் என்று பதிலளித்தார். சார், வருகிற வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் புதுமுனை புகுவிழா, நீங்கள் குடும்பத்தோடு வந்துடணும் என்று கூறிக்கொண்டே முரளியும் அவரது மனைவியும் சிவாவிடம் அழைப்பிதழை கொடுத்தனர். அதனை பெற்றுக்கொண்ட சிவா அதில் இடம்பெற்றிருந்த அம்மா அப்பா இல்லம் என்ற பெயரை கண்டதும் முரளி எல்லோரும் தாங்கள் கட்டிய வீட்டுக்கு தங்களுடைய மனைவி குழந்தைகள் பெயரையோ தன் பெயரையோ வைப்பாங்க. நீங்க இந்த பெயரை வச்சிருக்கீங்களே, உங்களை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே முரளியின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிர்த்தது. அதை கண்ட சிவா பதற்றத்துடன், முரளி நான் ஏதோ தப்பா பேசிட்டேனா என்றார். இல்லை சார், என் அப்பா அம்மா சில வருடங்களுக்கு முன்பு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என் அண்ணன் பிறந்து 10 வருடங்கள் கழித்து தான் நான் பிறந்தேன். அதனால் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது என் அண்ணனுக்கு திருமணம் ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் எங்களிடம் நல்லபடியாக நடந்து கொண்ட அண்ணி சில வருடங்களுக்கு பிறகு வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதனால் நான் வேலை தேடி வெளியூர் போயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் நான் அலுவலகத்தில் இருக்கும்போது தொலைபேசியில் என் அப்பா அம்மாவின் இறப்பு செய்தி வந்தது. அண்ணியின் ஏச்சுகளும் அண்ணனின் புறக்கணிப்புமே அதுக்கு காரணம், அவங்கள் இறப்புக்கு காரணம். அதன் பிறகு யாருமே இல்லாமல் இருந்த எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக என் மனைவி லட்சுமி கிடைத்தாள். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். எங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முதியோர் இல்லத்தில் இருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஒரு அம்மா அப்பாவை தத்தெடுத்தோம். இது என்னை பெற்றவங்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதனால்தான் என் வீட்டுக்கும் இந்த பெயர் வச்சேன் என்றார் முரளி. முரளியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சிவா தனது அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்ததை நினைத்து வருந்தினார். அன்றே தன் மனைவியோடு போய் முதியோர் இல்லத்தில் இருந்த அப்பாவை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்தார்.